ஜாமீனை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்படி ஒரு வழக்கு இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. இப்போ எல்லாமே பாருங்கள், இன்றைக்கு அப்டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவில் நடக்கும். ஆற்றுல போய் குளிக்க போய் 35 பேர் செத்து போயிட்டாங்க பீகாரில். இவங்க ஆட்சியில், இவங்க கூட்டணி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துரு, எங்கள் சைடு வந்துடு, திமுகவை வந்து சொல்லிடு, திமுக மேலே சில வழக்க போகிறேன், ஆனால் 4 பேரை காட்டி கொடு முக்கிய தலைவர்கள், அப்படியே கட்சியை அழிச்சிட்டு பாதியாக உடச்சிட்டு இங்கே வந்துருங்க. கொண்டாட்டி பிள்ளை அண்ணன் தங்கச்சியெல்லாம் பிரிச்சுருவாங்க, குடும்பத்தையே உடச்சிருவாங்க. சின்ன பின்னமாக அவன் இல்லை, வாழையை விட மாட்டேன். ஜெயிலே வந்து அவர் உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. எல்லாம் வந்து திமுக வந்து திரு செந்தில் பாலாஜி நம்பி திமுக இல்லை, திமுக நம்பி செந்தில் பாலாஜி இல்லை, பத்ரா பாலாஜின்னு பாலாஜி காலத்தில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவே ஆட்சியில் தான் அது 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 5 ரூபா ஜெயில் தான் சொல்ல முடியுமா? நம்ம மோடிஜி மேலே வழக்கிறச்சு, அமித்ஷாஜி மேலே உள்துறையில் வழக்கிறது கலவரத்தில். அப்போ இவர் வெளியே வந்தால் சாட்சியை கலைச்சிருவாருன்னா உள்ளதுக்கு வச்சுருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். அண்ணாமலை வந்து தொலைஞ்சாலும் அங்கே லண்டனுக்கு போனாலும் போனாப்புல, ராஜா வந்து சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் கூட கம்மியாயிடுச்சு. பேட்டி 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 தான். உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாற்ற ஜெய்சன் டூரிசம் இருக்கே. ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலை, அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது. திமுக தரப்பினர் மிகவும் வந்து கொண்டாடிட்டு வராங்க. கூடிய விரைவில் அவர் அமைச்சராகவும் பொறுப்பிருக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த ஜாமீனை நீங்கள் முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? கிடைச்ச ஜாமீனை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்படி ஒரு வழக்கு இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. மோடிஜி வந்து ஒரு ஏன்னா மித்தவர்கள்லாம் வந்து சாதாரண சராசரி மனிதர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. நேரு தொடங்கி அவர் சாதாரண மனுஷன்தான், இந்திரா காந்தி ஒரு பெண் மனுஷி. ஆனால் ஒரு தெய்வத்தின் ஆட்சி நடக்கும்போது ஒரு ஜீ வந்து ஒரு கடவுளுக்கு நிகழ்ந்தாரோ, அவர் வந்து இப்போ ஒரு பயாலஜிக்கல் சைல்டே கிடையாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல அவரே சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு தெய்வ பிறவியோடைய ஆட்சி வந்து என்ன, இறைவனே வந்து நம்மளை ஆட்சி செய்யும் மாதிரியான ஒரு பெருமை நமக்கெல்லாம் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா, இது எல்லாருமே நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். ரவுண்ட் டிஷர்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் காலரை தூக்க முடியாது, மித்த எல்லாருமே காலரை தூக்கி விட்டுறது சந்தோஷம். ஸோ அப்படி ஒரு ஆட்சியில் வந்து சராசரி மனிதனோட ஆட்சியில் நடக்கிறது தான் ஒரு தெய்வத்தோட ஆட்சியில் நடக்குமான்னு நடக்காது. இப்போ எல்லாமே பாருங்கள், இன்றைக்கு அப்டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவில் நடக்கும். ஆற்றுல போய் குளிக்க போய் 35 பேர் செத்து போயிட்டான் பீகாரில். இவங்க ஆட்சியில், இவங்க கூட்டணி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. டபுள் இன்ஜின் ஆட்சி, கீழே ஒரு இன்ஜின் அவங்க தான், மேல் இன்ஜினும் அவங்க தான். அப்போ அங்கே வந்து சிறப்பானவர்கள் செய்த ஏற்பாட்டில் வந்து நேரடியாக சொர்க்கம், நேரடியாக போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து நாட்டில் எல்லா துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான சம்பவம் தான் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அதே மாதிரி வழக்குகள்லையும் சார், ஒரு 470 நாட்கள் டிலே ஆனதுக்கு என்ன காரணம் சார்? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாத தான் காரணம். இதுக்கு என்ன காரணம்னு, ஜெயிலில் இருந்தாப்புல நீதிபதி பெயில் கொடுக்கல, அதே மாதிரி வழக்கு வேணும்னே திட்டமிட்டு நடத்தணும். இல்லை, வழக்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு வந்து என்ன அவங்களுக்கே தெரியாது, எதுக்காக வழக்கு போடுறோம், எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்கணும், எவ்வளோ நாள் வச்சு சாவடிக்கணும்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துரு, எங்கள் சைடு வந்துடு, திமுகவை வந்து சொல்லிடு, திமுக மேலே சில வழக்க போடுறோம், ஆனால் 4 பேரை காட்டி கொடு முக்கிய தலைவர்களை, அப்படியே கட்சியை அழிச்சிட்டு பாதியாக உடச்சிட்டு இங்கே வந்துடுங்க. நாங்கள் வேறு சில தலைவர்களை, மூத்த முன்னணி தலைவர்களெல்லாம் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பகுதியாக உடச்சிட்டு திமுக உடச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படி, இப்போ மகாராஷ்டிராவில் வந்து கட்சியை உடைச்சாங்களோ, சிவசேனாவை உடைச்சாங்களோ, அந்த மாதிரி உடச்சிட்டு குடும்பத்தோடு உடச்சிருவாங்க. பொண்டாட்டியை பிரித்து தனியாக பிரிச்சுருவாங்க, பிள்ளைய தனியாக பிரிச்சுருவாங்க. அதுதான் பிஜேபியோட பல நம்மளாம் சொல்லலை, நடந்தது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து பொண்டாட்டி பிள்ளை அண்ணன் தங்கச்சியெல்லாம் பிரிச்சுருவாங்க, குடும்பத்தையே உடச்சிருவாங்க. சின்ன பின்னமாக அவங்கள வாழையை விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்பவார், அஜித் பவார் பையனா மாதிரி வளர்த்தார், கடைசியில் அவருக்கே துரோகம் பண்ணிட்டு போய்ட்டு பண்ணிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஒரு காரணம் சொன்னார், இந்த கௌரவம் படம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, சிவாஜி படம், சிவாஜி கூட இன்னொரு சிவாஜி இருப்பார். கடைசியில் பார்த்தோன்னா அவருக்கு எதிராக வழக்கில் வாதாடி அவரை தோக்கடிச்சு அவர் அழிச்சே கட்டிப்பார். ஒரு பெரிய வழக்கறிஞர், புகழ்பெற்ற வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்லேயே பயங்கரமான ஒரு வழக்கறிஞராக இருப்பார். அவருக்கு அவர் கூட இருந்து அவருடைய வளர்ப்பு மகனே அவரை காலி பண்ணி கடைசியில் இது பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம எல்லாம் சிவாஜி காலத்தில் அதை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ தான் இந்த நாட்டில் நடக்க, செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே அவர் வந்து அண்ணாமலை கட்டியிருந்த அந்த ரஃபேல் வாட்ச் அதை பற்றி பேசுனதுக்கு பிறகுதான் அது 1-2 மாதங்களே அவர் கைது செய்யப்படுறாரு. ரஃபேல் வாட்ச்னு கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க, ஒரே ஏரியா, ஒரே சொந்தம், நீ பெரியவனா, ஒரே உடன் பங்காளி. அப்போ வந்து நம்ம உடன் பங்காளி வந்து சூப்பராக பல சீட்டுகளை ஜெயிக்கிட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து உடச்சி கூப்பிட்றாங்க, நீ இந்த பக்கம் வந்துரு, பங்காளியெல்லாம் ஒன்றா போயிடுவோம், திமுக அழைச்சிருவோன்னு கூப்பிட்றாங்க.
இன்னும் பல அமைச்சர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர்களெல்லாம் என்னைய கூப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க, என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, நானே 50-100 ஓட்டில் தான் ஜெயித்தேன் அப்படின்னு ஒரு மூத்த தலைவர்லாம் இங்கே பக்கத்தில் மாவட்டத்தில் ஜெயித்தவர்லாம் சொன்னார். ஸோ செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு பார்த்தாங்க, வரலன்னொடனே பிடிச்சி உள்ளே போடுறான். நீ ஜெயிலில் இருந்து ஜெயிலே வந்து அவர் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி நம்ம நீதியரசர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஒரு அம்மா லேடி, அவங்க கூகுளை பார்த்துலாம் மருத்துவம் சொன்னாங்க. அவரோட தீர்ப்பை வந்து நம்ம மதிக்கணும். நீதிபதிகள்ன்றவங்க வந்து கடவுளுக்கு அடுத்த ரேங்கில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கூகுளில் பார்த்தா வந்து ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க, இவருக்கு எதுக்கு பெயில்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான இப்போ இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் ஒரு புதுசாக ஒரு விஷயம். ஏன்னா என்னெல்லாம் நடந்தது நடந்து அம்மையார் அள்ளி அவர்கள் நம் மாண்புமிகு நீதியரசர், அவர் இப்போ தற்போது ப்ரமோஷனில் ரெஜிஸ்ட்ராக போயிருக்காங்க. அவங்க வந்து 52 முறை 53 முறையோ அவர் வந்து காவல் நீடிப்பு செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம குறை சொல்கிறோம், அது அதை விமர்சிக்கிறோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் நீதித்துறையில் வந்து எதையுமே நீங்கள் இது பண்ண முடியாது. நீதிபதி நீதிமன்றங்கள் கொடுப்பதை வந்து தான் தீர்ப்பு, அதை மீறி யாரும் இது பண்ண முடியாது. இதனால் நடந்த சம்பவத்தை நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்தும். இந்த வழக்கில் வந்து இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றமே வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கியிருக்கிறது. ஸோ அவரும் வெளியில் வந்திருக்காரு ரொம்ப நாள் கழித்து. வந்தார்னா இப்போ திருப்பி வந்து அவர் அமைச்சர் ஆவார். இல்லை உறுதிப்படுத்திட்டாங்க அமைச்சர் ஆக போகிறார் அப்படிங்கிற. அவர் அமைச்சராக தானே இருந்தார், அமைச்சராக இருந்தார். ஏற்கனவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாற்றத்தை தான் வரும்னு சொன்னாங்களா? இல்லை அப்படியே அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகத்துக்கு வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டார், அமைச்சராக இருந்தார், அமைச்சராக இருந்து ஜெயிலுக்கு போனார், அமைச்சர் பதவி அப்புறம் இலாகா இல்லாத அமைச்சரானார், அப்புறம் வந்து வெறும் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறதுனால மீண்டும் அவர் இப்போ ஜாமீன் கிடைச்சதுனால அவர் வந்து திருப்பி மாறினார். திமுகவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை கொங்குமடத்தில் மிகவும் நம்பி இருந்தாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பார்த்தா அவருடைய உழைப்பு வந்து அதுக்கப்புறம்லாம் நிறையா பாஸ் ஆகி போயிடுச்சுங்க. அதெல்லாம் வந்து திமுக வந்து திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜி நம்பி திமுக இல்லை, திமுக நம்பி செந்தில் பாலாஜி இல்லை. ஏன்னா அவர் இல்லாத சமயத்தில் கோவை மாநகர அந்த மேயர் பதவியிலேயே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. கோவைக்கப்புறம் எம்பி என்ன ரெண்டாவது படிக்கும்போது ட்ரௌசர் போட்டு சுற்றினான்ற கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பையன் இப்போ ஹீரோ ஆகிட்டாங்க. அப்போ போய் அந்த பையன்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கிங்கினி மங்கினி தான் அலைவான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் நடந்து மாபெரும் வெற்றி, 40 இடங்களில் திமுக வெற்றி பெற்று திருப்பி நீங்கள் மாநகராட்சி தேர்தல் பழைய கதைக்கு போகிறீங்க. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. இல்லை என்ன பேசப்பட்டுச்சோம்னா கோவை மாநகர மேயர் வந்து செந்தில் பாலாஜி ஆதரவாக இருந்தார் அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதனால் அவர் இல்லாத ஒரு சமயத்தை பயன்படுத்தி மற்ற திமுக கவுன்சிலில் அவருக்கு எதிராக போர்க்குடி தூங்கதால மாற்றப்பட்டார். அதெல்லாம் அது அதெல்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்ச கடை அடுத்து எம்பியில் ஃபுல்லாக கிளீன் ஸ்வீப்பில் ஜெயிச்சிட்டாங்க. அண்ணாமலை தான் ஜெயிப்பார்னு சொல்லி ஒரு 100 கோடி கிட்ட செலவு பண்ணதாக சொன்னாங்க. அதுதான் மாநில தலைவர் எலெக்ஷன் கமிஷன் அவங்க பக்கம் இருக்காங்க. மோடிஜி 3 டைம் வந்தார். அப்படி இருந்தும் வந்து அவர் ஒன்றுமே ஆக முடியலையே. அப்போ இதோட வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடும் அப்படின்னா அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த மானத்தோட ஒரு வீரத்தோடு இன்னும் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல பிஜேபி. ஸோ அந்த மாதிரி தான் பாருங்க சார். இடியின் அதிகாரங்கள் வந்து பல நேரங்களில் உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குறியாகிருக்கு. ஸோ கெஜ்ரிவால் அவருடைய வழக்கில் கூட பார்த்தோம், அவரும் ஜாமீன் பெற்றிருக்கிறார், ஆனால் முதலமைச்சராக தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். ஆனால் இவருடைய வழக்கிலே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் அமைச்சராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரு நிபந்தனையோடு தான் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. பல நாட்களாக ஜாமீன் கிடைக்காதவங்களும் இன்னமும் சிறையிலே இருக்கிறார். மணீஷ் சிசோடியா இன்னும் சிறையில் தான் இருக்கிறாரு. ஸோ இல்லை அதாவது நீங்கள் உள்குத்து காரணங்கள் வேறு இருக்குது. மணீஷ் சிசோடியா வந்து இந்த பிராந்தி வழக்கு மட்டும் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் இவரும் வந்து ஆம் ஆத்மியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் வந்து இந்த இந்த வழக்குன்றது வெளியில், ஆனால் உள்ளுக்குள்ள வேறு சில விஷயங்கள் அதனால் வெளிப்படையாக பேச முடியாது. அதனால தான் வந்து அவரை வெளியே விடாமல் இருக்கு. அது இந்த மதுபானம் குவாட்டர் பாட்டில் உடச்சி விட்டாரு, ஆஃப் வாங்கி 2 பேரும் குடிச்சு விட்டாங்கன்ற வழக்கெல்லாம் கிடையாது. அது வந்து வேற விஷயம், வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அது நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மதவிலக்குத்துறை அமைச்சராக இருந்திருந்தார். ஸோ அதிலே வந்து மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு. 10 ரூபா பாலாஜி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எதிர்த்தரப்பு அட்டன் பண்ணிதான். ஸோ மீண்டும் அவருக்கு அதே இலக்கா கொடுப்பாங்களா, அல்லது இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி தான் முடிவு பண்ணும். நீங்கள் இப்போ நாங்கள் 10 ரூபா பாலாஜின்னு பாலாஜி காலத்தில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவே இப்போ ஆட்சியில் தானே அது 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 5 ரூபா ஜெயலலிதான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பல அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்தாங்க. கவர்மெண்ட்டு தான் நடத்தும், இப்போ பட்டதாரிகள் தான் அதில் வேலை பார்ப்பாங்கன்னு கொண்டது ஜெயலலிதா தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அந்த காலத்தில் கூட சொல்லியிருந்தேன்,
படித்து பட்டம் வாங்கி கவர்மெண்ட்டில் வேலைக்கு போவான்னு பார்த்தா சாராய கடையில் வேலை கொடுத்துருக்க அம்மா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது தான். சார், திமுக கொங்கு மண்டலத்தில் கால் பதித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஸோ கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதிமுக தான் அதிக எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10க்கு 10 அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து இந்த 2026 பல பேர் உள்ளே வரும்போது, ஸோ அந்த இடத்துல திமுகவால் எப்படி ஷைன் பண்ண முடியும்? செந்தில் பாலாஜியோட ரோல் என்ன வரும்? அதுதான் பேங்க, அதுதான் நான் திருப்பி நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சின்ன பிள்ளையில் வந்து இந்த என்னை கடிச்சு வச்சுட்டான், 3 வயசில் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு போகிறப்ப கடிச்சிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அவன் அந்த பையன் ஐடியில் வேலை பார்க்குறான். அவனை போய், தம்பி நீ 3 வயசில் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்த பாரு, அப்பாவை பார்க்க கடிச்சிட்டு ஓடி போனேன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த வயசில் அப்படி இருப்பா. அதை தாண்டி அவன் எங்கேயோ போயிட்டாங்க, ஐடிக்கு முன்ன வேலைக்கு பார்த்து அமெரிக்காவில் வேலைக்கு போயிட்டான். அதான் நான் சொல்லுவேன், செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் முடிஞ்சு, ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சு, இப்போ கட்சி மூணாக போய், அதுக்கப்புறம் எவனும் கூட்டணி சேராமல் அந்த கட்சி நாசக்கேடாக போய், என்ன சசிகலா வீட்டு சிறையில் வச்சு, எடப்பாடி எங்கே இருக்காருனே தெரில, ஏற்கனவே இந்த ஓபிஎஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அது நாசக்காடாக போனதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் பழைய அதிமுக பற்றி பேசிகிட்ருக்கீங்க. எம்ஜிஆர் செத்துட்டார், அது வந்து இன்னும் பல பேர் நம்பாமல் இருக்காங்க, எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்னு. அவனும் இருக்காங்க, கோயம்புத்தூரில் நிறைய பேர் இருக்காங்க, அவர் ஜெயலலிதா இருந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எடப்பாடி 4 வருஷம் ஆட்சி பண்ணி, இப்போ எடப்பாடியும் காணாமல் போயிட்டார், இப்போ அந்த கட்சி யார் வச்சுருக்கான்ற மாதிரி தெரில. அந்த அம்பாசிடருக்கார வந்து மாறி மாறி பல பேர் கையில் போயிடுச்சு. இப்போ எடப்பாடி கையிலேயே அந்த அம்பாசிட்டர் இருக்கார் இல்லை. ஸோ இப்போ போய் நீங்கள் பழைய அதிமுகவில் 10 எம்பி இருந்தால் எவ்வளோ இருந்தாங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தால் 200 பேர் 200 170 பேர் இருந்தாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ போய் நின்னால் டெபாசிட் கிடைக்காது, அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது அதிமுகவோட கதை, ஜெயலலிதாவோட அவ்வளோதான். இப்போ எடப்பாடி போனாருன்னா அவங்க ஏரியாக்காரனுக்கு தெரியாது, இவர் நம்ம ஊருக்காரர் எடப்பாடி சிஎம்மாக இருந்தார் அப்படின்னு. மித்தபடி அவரை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? சார், பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் அவர்கள் செந்தில் பாலாஜி அந்த ஜாமீன் கிடைச்சதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவர் வெளியே வந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ இதே தானே அவங்க கிளைம் பண்ணுவாங்க, நம்ம மோடிஜி மேலே வழக்கு இருந்துச்சு, அமித்ஷாஜி மேலே உள்துறையில் வழக்கு இருந்தது கலவரத்தில். அப்போ இவர் வெளியே வந்தால் சாட்சியை கலைச்சிருவாருன்னா உள்ளதுக்கு வச்சுருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்கணும். இப்போ ஒரு சாட்சியை கிடச்சிடுவானா, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன், என் பாட்டுக்கு பாமரே அரவிச்சிடுவாரில்ல, ஏன் விட்டீங்க? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே இப்போ சொல்லிட வேண்டியது இல்லைங்க, நாங்கள் சாட்சியை கிடச்சிடுவாங்க. உங்களை பூரா திகார் ஜெயிலில் ஒரு தனி இது போட்டு எல்லா சிஎம்ஐயும் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம், எல்லா இவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கொண்டு வரலாம்ல. அவங்களாம் பாவம், ஏதோ அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, வேறு கட்சி வேறு தொழில் தெரியாது, அதனால் ஏதோ டெய்லி ஒரு பேட்டி கொடுக்கணும். இந்த பக்கம் தமிழிசை வந்து காலையில் இவங்க பேட்டி கொடுத்துறாங்க, டெய்லி அந்த அம்மா பேட்டியாக வரும். குடும்பத்தில் கேட்பாங்க, எச்ராஜா ஃபுல் ரவுண்டில் இருக்காங்க, ஃபுல் அண்ணாமலை வந்து இப்போ தொலைஞ்சாலும் அங்கே லண்டனுக்கு போனாலும் போனாப்புல ராஜா வந்து சாப்பிட்ற நேரம் தூங்குகிற நேரம் கூட கம்மியாயிடுச்சு, பேட்டி 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 தான் புரியுது அவங்களுக்கு. ஸோ வந்து அந்த இதில் வந்து பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்தார், வந்து அந்த படம் வந்து என்னென்னா சிங்கப்பூரில் இருந்தாங்க, ரஜினி கமல்லாம் சேர்ந்து நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்கும், ஃபுல்லாக படத்திலே 15 பாட்டு இருக்கும், கமலும் ஜெயபிரதாவும் நடிச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு தான், 12 பாட்டு இருக்கும், படம் முடிஞ்சு போயிடும். கடைசியில் ஹீரோயின் கேன்சரில் செத்துருவான், அந்த மாதிரி தான் இப்போ பிஜேபி போயிட்டுருக்கு. காலையில் ஆனால் அது இப்போ தமிழிசை பேட்டி இப்படி திரும்பினீங்கன்னா எச்ராஜா, எச்ராஜா திரும்பினீங்கன்னா வானதி, வானதி முடிஞ்சுன்னா வேறு எவனோ எங்கேயோ போய் 6 பேர் கவர்னரை சந்திக்கிறாங்க. கவர்னரை பார்த்தீங்கன்னா இவன் இப்போ இங்கே அடுத்து ஜம்ப் அடிச்சிங்கன்னா இப்போ இப்போ கேமராமேனு எல்லாமே டிவி சேனலில் இருக்கவங்க பூராமே இந்த இவங்களை சுற்றியே போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு நினைத்தாலே நிற்கும்னு ஒரு படம், அந்த மாதிரி இவங்க கட்சி போயிட்டுருக்கு. இப்போ அண்ணாமலை வர்ற வரைக்கும் ஆள் ஆளுக்கு நான் காலையில் மத்தியானம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ண மாட்டேறேன், ஒன்றா உட்காந்து கொடுக்கலாம்ல, அதுவும் கொடுக்க மாட்டேறேன். தமிழிசை ஏர்போர்ட்டில் கொடுத்தா எச்ராஜா இது தேனாம்பேட்டையில் கொடுக்குறாம்ல, அவர் தேனாம்பேட்டையில் கொடுத்தோன்னா இன்னொருத்தன் எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டையில் ப்ரெஸ் மீட் வச்சுறேன், இப்படி அலைய விடுறேன். இவங்களுக்கு கேமரா அனுப்புகிறதே பல டிவி சேனலுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேன், கேட்குறவங்களுக்கு புரிய மாட்டேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு கேமராமேன் தான் வச்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க அப்படி தான். ஒரு ஒரு யூனிட்டே ஒரு ஒரு சேனல்லே 4, 6 யூனிட் 7 யூனிட் இருக்குது, அந்த 7 யூனிட் இவங்களுக்கே அனுப்பிட்டா மித்த கட்சிக்காரன்லாம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நிலைமையில தான் பிஜேபி இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம், பல்வேறு தலைவர் பண்ணுவீங்க.